இன்றைய ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பிரயோகம் இதுவும் ஒரு மூலிகை பிரயோகம் இதெல்லாம் வந்து இந்த பாட்டி வைத்தியத்தில் வரக்கூடிய விஷயங்கள்ங்க ஆனால் இதிலலாம் அந்த காலங்களில் வரும்பொழுது நம்ம வீட்லையே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனால் அது என்னன்னே தெரியாமல் நம்ம பல விஷயங்களை விட்டுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கும் பொழுதே நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதில் பெரிய பெரிய மூலிகைகள்லாம் இருக்குது காட்டில் இருக்கிற மாதிரி நான் ஏன் இந்த எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுனா ஏன்னா இதில் பல தரப்பு மக்களும் நம்ம பார்க்குறோம் சில பர்ச்சேஸே பண்ண முடியாத லெவலில் விலைக்கு உள்ள சில பொருள்களும் இருக்குது அதெல்லாம் நம்ம எ எளியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேரணுங்கிறது தான் அடியனோடய தாழ்மையானதாக இதாக இருக்கிறதுனால யோசித்து யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களாக பொழுதும் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்களை தான் தொகுத்து தொகுத்து கொடுத்துட்டு வரோம் இதில் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரிப்பீட்டடாக வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மூலிகைகள்னு வரும்போது கண்டென்ட் வேணால் மேபி அது மாதிரி இருக்கலாமே ஒழிஞ்சு பட் அந்த மூலிகைகள்னு வரும்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் சில பேர் கேட்குறீங்க இப்போ இதே ரிலேட்டடாக இந்த மித்த மூலிகைகள்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் பண்ணலாமா நான் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரங்களில் அப்பப்போ நமக்கு ஞாபகம் வரக்கூடியது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறணுங்கிற இன்டென்ஷன் தான் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதுலேயே வந்துடும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் அதுலேயும் போய் நீங்கள் போய் பார்க்கலாம் போய் பார்க்கும்பொழுது அதுலேயே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பொழுதும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய சேனலில் யுகம்லேயும் ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வசீகர சக்தி உருவாக்கக்கூடிய அற்புதமான பிரயோகம் இதெல்லாம் அடியேனும் நானும் பண்ணிக்கிறது உண்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே சும்மா உங்களுக்காக சொல்லித்தரேன் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க இந்த வசீகரம் என்பது ஒரு அழகுலேயோ இதுலேயோ கிடையாது அது ஒரு ஈர்ப்பு நான் சொல்கிற அன்பு சரிங்களா இதை நீங்கள் பண்ணும்பொழுது தெய்வீக ரீதியாக இந்த தாந்திரீக பிரயோகங்கள் பண்ணும் பொழுது இந்த பிரயோகங்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட அந்த தெய்வங்கள் வந்து அதை சரி செஞ்சு கொடுத்துரும் அதில் யாருமே இந்த பிரயோகங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது உண்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய வசீகரத்தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அது வசீகரம்னு சொல்லலாம் வசியம்னு சொல்லலாம் இது எல்லா வகையான விஷயங்கள் காரிய ஒரு காரியம் வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரொம்ப நாள் தடைப்பட்ட விஷயங்கள் அதை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி தொழில் வந்து ஒரு தடையாகவே இருந்துட்டுருக்குது அதில் வெற்றி பெறாமலே இருக்குது அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பிரயோகங்கள் வரும் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தடையாகவே இருக்குன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடரிடம் போய் கற்று கற்றுனா அதை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் யார் நமக்கு யோகமாக இருக்காங்க யார் அவயோகம் பண்ணுறாங்க நமக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது அப்போது இதெல்லாம் தான் ஜெயிக்க வைக்கும் இப்போ ஒரு குரு பயிற்சி பலனோ சனிப்பெயர்ச்சி பலனோ இதிலெலாம் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் நம்மளும் நிறைய பார்த்துருப்பீங்க என்னைய அதில் பேசும்போது கூட நான் அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் ஜனனகால ஜாதகமே பேசும்னா அதுதான் உண்மையும் கூட ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அப்போது அதையும் தெரிஞ்சுன்னு இந்த தாந்திரிக பிரயோகமும் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றம் வரும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வசம்பு பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க வசம்புன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளை வளர்ப்பான் வந்து அது ஆக்சுவலாக வசம்புன்னு சொல்கிறது இல்லைங்க சித்தர்கள் வந்து பிள்ளை வளப்பான்னு சொல்லுவாங்க அப்போது அதோட இன்னொரு டம் வசம்பு இது வந்து எங்கே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ இது நான் என்னறையாக இருக்கேன் எனக்கு நாட்டு மருந்து கடை கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிறைய தமிழ் இருக்க தமிழ்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இது கிடைக்கிது இல்லை ஒரு வேளை இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருக்கீங்க என்ன அறையாக இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க அனுப்புவாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அனுப்பணுன்னா அனுப்புவாங்க இல்லை உங்களுக்கு வேணும்னு கேட்டால் உங்களுக்கு போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் பண்ணிக்கிற பட்சத்தில் வேணும்னா கேளுங்க இந்த மூலிகை நானே கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் இதெல்லாம் சும்மா எளிமையான கட்டணங்கள் தான் இருக்கும் இந்த வசம்பெல்லாம் சரிங்களா வேணாம் அது உங்களுக்கு வேணும்னா ஏன்னா உங்களுக்கு போஸ்டல் சார்ஜஸ்ஸே ஒரு ஹெவியாக வந்துடும் பட் பரவாயில்ல எனக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வசம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வசம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எரிய உடனும் இது தான் இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஒம்போது வசம்பு எடுத்துக்கோங்க இந்த ஒம்பது வசம்புன்னு வரும்பொழுது இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஒம்பது வசம்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சிடணும் சுவாமி கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை எப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் வளர்ப்பிறை காலங்கள் ஆரம்பிக்கலாம் வளர்ப்பிறை காலங்கள்லாம் அம்மாவாசையில் இருந்து வரக்கூடிய காலங்கள் பேர் வளர்ப்பிறை இந்த வளர்ப்பிறை காலங்களில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வச்சுக்குவோம் ஒரு கோர்வையாக பார்த்துக்குவோம் ஜரனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கிறீங்க அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சு ஒரு பிலீவ் பண்ணி போவோம் அப்போ நீங்கள் இந்த வளர்ப்பிறை காலங்களில் ஆரம்பிக்கிறீங்க அந்த வசம்பை ஒம்போது வசம்பு எடுத்து வச்சிட்றீங்க இந்த ஒம்போது வசம்பை எடுத்து வச்சுட்டு இந்த வசம்புக்கு வசம்பு பூஜைன்னு ஒன்று உண்டு இது வந்து மலையாள முறைப்படி உண்டு இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அரளிப்பூவாலையோ இல்லை மல்லிகை பூவால் இந்த மல்லிகைப்பூ தொடுத்த மல்லிகைப்பூவெலாம் வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மல்லிகைப்பூன்றது தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி பூவை உதிரி பூவாக வாங்கிட்டு இல்லை அரளிப்பூவை வாங்கிக்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது விநாயகரை பிடிச்சி வச்சுக்கிறது விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு உள்ளதை ஒரு அக்ஷதை எடுத்து ஒரு ஒரு அரிசி எடுத்துக்கிறது அதில் மஞ்சள் போட்டுக்கிறது அதை கலந்துக்கிறது அது மூலமாக எடுத்து எடுத்து ஓம் மக்ரதுண்டாய் ஹும் சுவாகா ஓம் மக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் மக்ரதுண்டாய் சுவா அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிறது அதுக்கப்புறமா அந்த வசம்பு எடுத்து வச்சு அந்த சுவாமி நீங்கள் எந்த கிட்ட திருவுருவ படத்துக்கிட்ட எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சர்வதேவதாவசியம் ஆகும் சர்வதேவதியம் என்பது இந்த வசம்பு தாந்திரிகம் இப்போ நீங்கள் பண்ணும்பொழுது சர்வதேவதான எல்லா விதமான தேவதைகளும் உங்களுக்கு வசமாகும்னா அன்பு புரிஞ்சுக்கணும் அப்போது அது சர்வதேவதா வசியங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்போது உங்களுக்கு தெய்வங்கள் வந்து அன்போடு இருக்காங்களோ அப்போது தேவையில்லாத ஒரு துர்சக்திகள் உங்களை நெருங்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும் போது உங்கள் பாசிட்டிவான சிந்தனைகளில் வந்து இறைவன் உங்கள் கூட இருக்கும்போது எதிரிகள் எங்கே இருப்பாங்க அப்போ எதிரிகளே வந்து பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பாங்க அவங்க உங்களை ஏதாவது சாபங்கள் போட்டுகிட்டே இருந்தாலும் உங்கள அது எதுவும் செய்யாது அப்போ அவங்களுக்கு அது ரிட்டன் ஆகும் இதுதான் உண்மை சரிங்களா ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன தான் பண்ணி புஸ் புஸுன்னாலும் அவங்க உங்களை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இது ஒரு ஸ்டேஜில் உங்களை பவரை ஏற்றணும் அடுத்தவங்கள போய் துவேஷிச்சோ அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறத விட அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருக்காங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் நிற்கணும் அவன் நம்மளை யோசிக்கணும் ஐயோ இவனை ஒன்றுமே செய்ய முடியல அப்படி யோசிக்கணும் அதை யார் கொடுக்க முடியும்னா இறைவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் சரிங்களா அதனால் அந்த வசம்பையும் எடுத்து வச்சுட்டு இந்த வசம்பை எடுத்துன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடுகள் பண்ணிவிட்டு மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் குலதெய்வத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வசம்பை எடுத்துகிட்டு சர்வதேவதா வசிய சிவாய வசிய ஸ்வாகா சர்வதேவதா வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது அப்படியே எடுத்து கொண்டு போய் அப்படியே இந்த ஒரு இந்த ஒம்பது இது வச்சுருக்கறத எரிங்க எரியும் பொழுது இந்த எரிக்கும் பொழுது தக 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 தகான ஒரு ஒரு வாடை வரும் சரியா அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வரும்பொழுது அது நல்லா கரியாகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருந்து இது எதை வச்சு எரிக்கலாம் கற்பூரத்தை போட்டு எரிக்கலாம் எரித்த உடனே அது ஒரு பஸ்பமாக மாறும் அதில் பசு நெய்யை கலங்கள் பசு நெய்யை கலக்கும் பொழுது இந்த மாதிரி அதை கலந்துட்டு வெள்ளி டப்பாவில் எடுத்து அதை போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் தான் வச்சுக்கணும் இதை வந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுது மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது சர்வ தேவதா வசியம் உங்களுக்கு உண்டாக்கும் அது வந்து வசம்பு மூலிகைகள் உண்டாக்கும் நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா